रघुपति राघव राजा राम पतित पावन। महात्मा गांधी அன்றைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஆட்டம் காண வைத்த மாமனிதர், இந்திய துணை கண்டத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பிரிட்டிஷாருக்கு எதிராக பல இடங்களில் கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடந்து கொண்டிருந்தாலும் காந்தியின் வருகைக்கு பின் போராட்டம் புது வடிவம் பெற்றது. அவர் முன்னெடுத்த அகிம்சை போராட்டம் உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. உலகிற்கே வழிகாட்டியாய் அமைந்தது. அதுவரை வெகுமக்கள் போராட்டக் களத்தில் இல்லாத நிலை மாறி காந்தியின் பின் மக்கள் திரளத் தொடங்கினார்கள். ஒரு தலைவனாக, ஒரு ஆளுமையாக, ஒரு விடுத்து மக்கள் கிளர்ச்சிக்கு காரணமாய் அமைந்தார். தீவிர இந்து மத பற்றுடைய காந்தியாரை ஒரு இந்துவே ஏன் சுட்டுக் கொன்றான்? உங்கள் கருத்து பிராமணர்களுக்கு எதிராக மாறினால் அவர்கள் உங்களை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று பெரியார் 1927 காந்தியாரை எச்சரித்தார். ஆம், அதுவே நடந்தது. இந்துத்துவ பிராமணிய கருத்தியலே மகாத்மா காந்தியை படுகொலை செய்தது. இந்து மகாசபையின் தலைவரான சவார்கர் வழிகாட்டுதலில் RSS இயக்கத்தைச் சேர்ந்த நாதராம் கோட்சே, கோபால் கோட்சே, நாராயண் ஆப்தே, விஷ்ணு கார்கரே, மதன்லால் திகாம்பர் ஆகியோர் அடங்கிய பிராமணிய பயங்கரவாத கும்பல் 1934 1955 வரை காந்தியாரை 4 முறை கொல்ல முயற்சி செய்தார்கள். ஆனால் காந்தியார் உயிர் தப்பினார். காலம் முருண்டோடியது. இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது காந்தியார் மிகவும் மனம் வருந்தினார். இந்து மதத்தை சீர்படுத்த விரும்பினார். சுதந்திரத்துக்கு பின் ஏற்பட்ட இந்து முஸ்லிம் கலவரங்களை பார்த்து மனம் வருந்திய மகாத்மா காந்தி சனவரி 12 1948 இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டார். நேரு போன்ற பல தலைவர்கள் காந்தியாரை சந்தித்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பேணி காப்போம் என்று உறுதி அளித்ததால் உண்ணாவிரதத்தை கைவிட்டார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சவார்கரின் பிராமணிய பயங்கரவாத கும்பல் 5வது முறையாக சனவரி 20 1948 நேரடியாக காந்தியாரின் பிரார்த்தனை கூட்டத்திற்குள் சென்று கொலை செய்ய முயற்சி செய்தது. இம்முறையும் அவர்களின் கொலை முயற்சி தோல்வியில் முடிந்தது. கோபத்துடன் நாதராம் கோட்சே, நாராயண் ஆப்தே, சங்கர், திகாம்பர் ஆகியோர் சவார்கரை சந்திக்க மும்பை சென்றனர். திகாம்பர் மற்றும் சங்கரை சவார்கரின் வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு நாதராம் கோட்சேவும் நாராயண் ஆப்தேவும் மட்டும் சவார்கர் வீட்டுக்குள் சென்று சதித்திட்டம் தீட்டினார்கள். வெற்றியாக இருங்கள் என்று சவார்கர் ஆசீர்வாதம் அளித்து வழியனுப்பி வைத்தார். 1948 சனவரி 30 பிர்லா மாளிகையின் மகாத்மா காந்தியின் பிரார்த்தனை கூட்டத்திற்குள் நாராயண் ஆப்தேவும் நாதராம் கோட்சேவும் நுழைந்தார்கள். சரியாக 5:17 மணிக்கு வணங்குவது போல் சென்று நாதராம் கோட்சே மகாத்மா காந்தியை சுட்டு கொன்றான். நாதராம் கோட்சேக்கும் நாராயண் ஆப்தேக்கும் மரண தண்டனை விதித்தது உச்சநீதிமன்றம். மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. சைத்திட்டம் தீட்டியது, சவார்கரை சந்தித்தது அனைத்தையும் ஒத்துக்கொண்டு திகாம்பர் அப்ரூவராக மாறினார். சவார்கர் குறித்து சரியாக சாட்சிகளை விசாரிக்காமல் உச்சநீதிமன்றம் அவரை விடுவித்தது. இந்துத்துவ பயங்கரவாதத்தின் ஊற்று காரணமான இந்து மகாசபையின் சவார்கரை தண்டிக்காததால் இன்று பயங்கரவாதிகள் கோட்சே கோயில் கட்டுகிறார்கள். கோட்சே தேசபக்தன் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறார்கள். தேசத்தந்தை மகாத்மா காந்தியை கொன்றவர்கள் இன்று நமக்கு தேசபக்தி குறித்து பாடம் எடுக்கிறார்கள். இதுவே நிகழ்காலத்தில் நடக்கிற அவலம்.